முதுபெரும் தமிழ் அறிஞரும் தமிழ் கடல் என புகழப்படுபவருமான இரா இளங்குமரனார் முதுமை காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு வயது 94. நெல்லை மாவட்டம் வாடவந்தாள்புரத்தில் 1927 பிறந்த இளங்குமரன் தனது 19 வயதிலேயே திருச்சியில் தமிழ் ஆசிரியராக தமிழ் பணியை தொடங்கியவர். பின்னர் 1951 சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் வகுப்பில் முதல் வகுப்பில் தேர்வு பெற்ற இளங்குமரன் தன் வாழ்நாளில் 500 மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 1963 இவர் எழுதிய திருக்குறள் கட்டுரை தொகுப்பு என்னும் நூலை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு வெளியிட்டார். அதேபோல் சங்க இலக்கிய வரிசையில் புறநானூறு என்ற நூலை குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் 2003 வெளியிட்டார். ஆய்வறிஞர், எழுத்தாளர், பதிப்பாளர், உரையாசிரியர், பாவலர், சொற்பொழிவாளர் என பன்முகம் கொண்ட இளங்குமரனார் கண் பார்வை இழந்தாலும் தனது எழுத்துப்பணி தடைபடக்கூடாது என்பதற்காக கண்களை மூடி எழுத பயிற்சி மேற்கொள்ளும் அளவுக்கு தமிழ் மீது காதல் கொண்டவர். தமிழ் வழி திருமணங்கள் மீது ஈர்ப்பு கொண்ட இளங்குமரனார் திருக்குறளை ஊறி 4000 மேற்பட்ட தமிழ் திருமணங்களை நடத்தி வைத்துள்ளார். தொல்காப்பியத்தின் சமகாலத்தைச் சேர்ந்த காக்கை பாடினியம் என்னும் இலக்கண நூல் மறைந்துவிட்டதாக அனைவரும் கருதிய நிலையில் அதனை மீட்டெடுத்து புதுப்பித்த பெருமைக்குரியவர் இளங்குமரனார். மதுரை திருப்பனங்குன்றத்தில் உள்ள வீட்டில் முதுமை காரணமாக நேற்று உயிரிழந்த இளங்குமரனார் உடலுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.